வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம 7 விதமான சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சைட் டிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க அப்போ இந்த 7 விதமான சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சுவையாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் ஒரு பெரிய சைஸ் குடமிளகா ஒன்று எடுத்து இந்த மாதிரினா பெருசு பெருசாக கட் பண்ணிக்க, இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் எடுத்து இதே மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் குடமிளகா ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு நம்ம இந்த கலர் மாறிட்டு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பச்சைத்தன்மை லேசாக போகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்க வேண்டாம். கொஞ்சம் கலர் மாறாமல் லேசாக வதக்கி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ குடமிளகாயும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன், வதங்கி வந்துருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கலர் மாறலை பாருங்கள். இந்த கலரில் இருக்கும்போதே நம்ம வெளியில் எடுத்துடணும். இப்போ நம்ம அதில் எண்ணெய் நிறையவே இருக்குது, அதனால் எண்ணெயை வடிச்சுட்டு அந்த குடமிளகாவை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதே எண்ணெயில் நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். இப்போ குடமிளகாயும் வெங்காயத்தையும் நான் எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துகிட்டு இப்போ இதே எண்ணெயில் நம்ம கிரேவி தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே 2 பிரியாணி இலையை ரெண்டாக பிச்சுட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த சீரகம் பிரியாணி இலை நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. நான் பெரிய சைஸ் வெங்காயம் மூணு நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல கலர் மாறிட்டு வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுனால தான் கிரேவி திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையுமே நல்லா போய் வதங்கி வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறே தெரியக்கூடாது, நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதை வேற ஒரு அடுப்புக்கு மாற்றி வச்சிடலாம், சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இந்த கடலை மாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா வாசனை வரும், கலர் மாறிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு சேர்க்கும் போது கடலை மாவோட வாசனை அதில் வரவே வராது. அதே சமயத்தில் கிரேவி நல்லா திக்னஸும் கொடுக்கும், நல்லா ஒன்றா சேர்ந்து வரும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ நம்ம கடலை மாவு வறுக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் வதங்கி வரட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ புளிப்பில்லாத தயிரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கும்போது புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த கடலை மாவையும் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயிர் கடலை மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதால நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி உங்களுக்கு திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமான்றதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் பண்ணுறேன், அப்போ நமக்கு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே நான் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கலந்து விட்டுட்டேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த கிரேவி பார்த்தீங்கன்னா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு பாருங்கள், கிரேவியுமே கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கொடை மிளகாய் வெங்காயம் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கொடை மிளகாய் வெங்காயத்தை சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக
கசூரி மேத்தி எடுத்திருக்கேன், அதை கையில் நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கசூரி மேத்தி சேர்க்கும்போது நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா சமயத்தில் அடி பிடிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா நமக்கு அந்த குடமிளகாவில் கிரேவியில் இருக்கிற எல்லா மசாலா ஏறி இருக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லா இறங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதிக்க விட்டுருந்தேன், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான குடை மிளகாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு சின்ன பயிருன்றதுனால சீக்கிரமாகவே நமக்கு ஊறி வந்துடும். அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது பாசிப்பருப்புக்கு மட்டும் தேவையான மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, பாசிப்பருப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் பொடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா தண்ணி சேர்க்காமல் அந்த மிளகாய் சோம்பை மட்டும் நான் பொடிச்சிருக்கேன். அது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதில் சேர்த்துட்டு ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, லேசான கொரகொரப்பு. இந்த சின்ன ரவை பதத்துக்கு கொரகொரப்பு இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸை விட சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு பொடியை நறுக்கின மல்லி இலை, பொடியை நறுக்கின 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் நீங்கள் அரைக்கும் போது உப்பு சேர்க்கலைன்னா இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன். அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சின்ன சின்ன பக்கோடாவாக கிள்ளி போட்டுக்கோங்க. பெருசாக பார்க்க வேண்டாம், குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு, இப்போ கலந்து விட்டுட்டு எல்லா சைடுமே நல்லா வெந்து வர்ற மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தா நல்லா கோல்டன் கலரில் செவந்து வெந்து வந்துருச்சு, எண்ணெயில் இருந்த பவுல்ஸுமே நல்லாவே அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு இந்த பக்கோடாவை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ வெளியில் எடுத்துட்டு மீதமுள்ள மாவையுமே இதே மாதிரி நம்ம குட்டி குட்டி பக்கோடாக்களாக செஞ்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கடாயிலேயே எண்ணெயை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததை எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு. இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த மசாலாவை எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். மசாலா பொரிஞ்சிடுச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து மிக்சி கப்பில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறேன். அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தில் இருக்கிற பச்சைத்தன்மையெல்லாம் நல்லா போகணும். இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இதில் இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சி கப்பில் தண்ணி சேர்க்காமல் அடிச்சுட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா பச்சைத்தன்மையெல்லாம் போகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம தான் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தா தக்காளியை பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ஓரங்கள்லாம் எண்ணெயும் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான காரம் சேர்த்துக்கோங்க. அதுனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பக்கோடாவில் மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 சிட்டிகை மஞ்சத்தூள். நம்ம பக்கோடாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக
அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம கிரேவி நல்லா திக் ஆகிடுச்சி, மசாலா சேர்த்துருக்கிறதால சில சமயத்தில் கரிஞ்சிடும். சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது நம்ம எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதால கிரேவி கொதிக்கும் போது திக்காகும். அதுபோலவே நம்ம அந்த பக்கோடாக்களை சேர்க்கும்போது இன்னுமே நமக்கு அந்த தண்ணியெல்லாம் பக்கோடா உறிஞ்சிட்டு திக்காயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தா நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்த பிறகு பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. அதனால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஊற்றும் போதே கொஞ்சம் தண்ணி சேர்த்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற்றிருந்து எண்ணெய் பிரிஞ்சிட்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் போக நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்க எல்லாமே நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கிற அந்த பக்கோடாக்களை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கோடாக்களை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பக்கோடாவில் அந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே ஏறிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, அது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா அருமையான பக்கோடா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சி கப்பில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கொஞ்சம் கோர்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே பெரிய சைஸ் பூண்டு ஒன்று தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கையால் பிடிச்சோம்னா பிடிக்கிற அளவுக்கு புதினா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே அதே அளவுக்கு மல்லி இலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் சேர்த்துருந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அது கூடவே 1-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே தயிர் நம்ம சேர்க்கறதுக்கு இடம் இல்லை. கொஞ்சம் லேசாக அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் இடம் கிடைக்கும். நம்ம தண்ணி சேர்க்காமல் அந்த தயிரை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய விட்டுடாதீங்க. காயாமலே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக அந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கரிஞ்சி போயிடும். இப்போ கலந்து விட்டுட்டு நான் 6 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி 2-2 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி முட்டையை வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி முட்டையை ஒரு சைடு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவில் ஃப்ரை ஆகிடும். இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக மசாலாவோட ஒரு 5 நிமிஷத்துக்கு பெரட்டி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடுமே பெரட்டி போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த முட்டை நல்லா மசாலாவில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம். இப்போ முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். ரொம்ப பேர் வீடியோவில் பார்த்துட்டு இந்த கடாய் பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த கடாய் பார்த்தீங்கன்னா இது இண்டாலியம் கடாய். இது நான் குஜராத்தில் வாங்கின கடாய். உங்களுக்கு வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மக்கிட்ட அந்த கடாய் அவைலபிளாக இருக்குது, நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த கடாயில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ சீரகம் பொரிஞ்ச பின்னாடி இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நாம் இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சையாக தான் அரைச்சிருக்கும். வெங்காயம் பூண்டு எல்லாம் பச்சையாக இருக்குது, அதனால் அந்த பச்சைத்தன்மையெல்லாம் நல்லா போகணும். அது கூடவே தக்காளி சேர்த்து வதக்கும்போது நல்லாவே தக்காளியும் குழஞ்சி வதங்கி வந்துடும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்திட்டு எல்லாமே பச்சைத்தன்மை போயிட்டு நல்லாவே வதங்கிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், முட்டை சேர்க்கறதால 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள்,
ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், இந்த கரம் மசாலா சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக அடுப்பை சிம் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க. அப்போ தான் மசாலாவெல்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துடாமல் கலந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை பார்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் திக்காக தான் வரும். இப்போ நான் கலந்து பார்த்துட்டு எனக்கு பார்த்தா ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் இதில் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இதில் மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுலாம். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ இது கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவியும் பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம சப்பாத்தியோடைய பரோட்டாவோடைய வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம முட்டை சேர்த்து கொதிக்க விட்டோம்னா அந்த முட்டையில் நல்ல மசாலாவெல்லாம் கொஞ்சம் ஏறிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொறுமையாக கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. நம்ம முட்டையை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கிறதால வெள்ளைக்கரு மஞ்சள் கரு தனித்தனியாக வந்துடும். அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. எண்ணெயும் மறுபடி பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு. நமக்கு நல்ல சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கோர்ஸாக தான் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ நான் செஞ்சுருந்த அளவு 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் 1-8 பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு கூட வதக்கிக்கலாம். அப்படி நீங்கள் இஞ்சி பூண்டு முழுசாக சேர்க்குற மாதிரியே இருந்துச்சுன்னா வெங்காயம் சேர்க்கும் போதே சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கட்டியாக நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 மீடியம் சைஸ் வெங்காயம், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதே சைஸில் 1 மீடியம் சைஸ் கொடமிளகாவும் நான் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு கலர் மாறக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வெங்காயம் கொடமிளகாவோட பச்சைத்தன்மை போயிருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறின மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறல, ஆனால் அதே சமயத்தில் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம இதை எண்ணெயை வடிச்சுட்டு அந்த கொடமிளகாவையும் வெங்காயத்தையும் மட்டும் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் கொடமிளகா வெளியே எடுத்த பிறகு மீண்டும் அதே எண்ணெயிலேயே நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையுமே நான் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். பன்னீரை நீங்கள் ஃப்ரை பண்ணாமலும் செய்யலாம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கணும். ரொம்ப அதிகமாக கலர் மாறுற அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா போதும். இப்போ இந்த எண்ணெயை வடிச்சுட்டு இந்த பன்னீரையுமே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே எண்ணெயிலேயே நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். அதனால் பன்னீரை எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெயே போதும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டை கிராம்பை கூட சேர்க்கலாம். சீரகம் மட்டும் சேர்த்து தாளிக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சீரகம் பொரிஞ்சிடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, தண்ணி சேர்க்காமல் தக்காளியை நைஸாக பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வெங்காயத்தையே நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி
ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளியோட சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா பச்சைத்தன்மை இருந்தால் கூட மறுபடி போயிடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்கன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. 1/2 டம்ளர் அளவு தண்ணின்றது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அரைச்சிருக்கும். இருந்தால் நல்லா கொதிக்க வைக்கும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற்றிருந்த எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு கொதிச்சு வந்திருக்குது. இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு லைட்டாக அந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கொடமிளகா வெங்காயம் பன்னீர் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அது கூடவே நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி உலர்ந்த வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். அதை நம்ம இதை நம்ம கையால் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம கடைகள் எல்லாமே கிடைக்குது. இது சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடும்போது ஒரு வாசனை இருக்கும் பாருங்கள், அதே வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கலந்து விட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த கிரேவியை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாருங்கள். கிரேவி ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், சரியான அளவில் இருக்கும். நமக்கு நல்ல சுவையான கொடமிளகாய் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கு. தாளிக்கிறதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுக்கு வந்து சீரகத்தோட ஃப்ளேவர் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சீரகம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு பெரிய சைஸ் பூண்டு ஒன்று தோல் உரிச்சிட்டு 1/2 தட்டிட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே 3 வரமிளகா காம்பெல்லாம் எடுக்கலாம் அந்த வாசனைக்காக தான். அது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வரணும். வெங்காயம் பூண்டை நாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப ப்ரௌனாக கலர் மாறிட்டுலாம் வதங்கி வர வேண்டாம். பாதி அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நான் 150 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு சீசன் தான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட மாதிரி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லைன்னா அந்த காஞ்ச பச்சை பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 1-2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு அது கூடவே 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இது 4 பேருக்கு தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்துக்கலாம். இது 4 பேருக்கு சரியான அளவில் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு இந்த பட்டாணி உருளைக்கிழங்க இந்த மசாலாவோடு நம்ம வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், 1-2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டோம்னா போதும். இப்போ 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு நம்ம 4 விசில் விட்டோம்னா
அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் இதை குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கிறேன். நான் விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆக விட்டுட்டுங்க, நீங்கள் தூக்கி விட வேண்டாம். உங்கள் குக்கர் அந்த நல்லா வெந்து வர்றதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ விட்டுக்கோங்க. இப்போ நான் 4 விசில் விட்டுருந்தேன், ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானாக நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஈஸியாகவே வந்துடும். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்டா சீக்கிரமாக வேகக்கூடிய பொருள் தான். இப்போ நம்ம மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு அந்த கட் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு 4-5 உருளைக்கிழங்கை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விடுங்க. எல்லாத்தையும் மசிச்சு விட வேண்டாம், ஒரு 4-5 உருளைக்கிழங்கை மட்டும் மசிச்சு விட்டுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் முழுசு முழுசாக அப்படியே இருக்கிற மாதிரியே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம மசிச்சு விடும்போது நமக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கிரேவி மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மறுபடியும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருந்தேன். நம்ம அந்த மசிச்சு விட்ட உருளைக்கிழங்கெல்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சம் கொதிச்சு வந்தவொடனே பாருங்க, நமக்கு கிரேவி மாதிரி கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சா நம்ம சப்பாத்தியோடையோ பூரியோடையோ வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி அலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா சுவையான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதனால் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதில் நிறைய மசாலா சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி குறைவாக தான் சேர்க்கணும். அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தி இருக்கணும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா நமக்கு திக்காகவும் கிடைக்கும். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக மாறி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துட்ட பிறகு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். நம்ம இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து வதக்கும் போது தக்காளியும் நல்லா குறைவாக வதங்கிடும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் நல்லா இருக்கிறதே தெரியல, நல்லா குறைவாக வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே தனி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டாச்சு. நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை மறந்துட்டிங்கன்னா கூட நீங்கள் பச்சை பயிரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கழுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வறுத்த பச்சை பயிரை கூட சேர்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். அதுவும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் பாசிப்பருப்பை ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு அந்த பாசிப்பருப்பு வெந்து வரணும், அதனால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும், கிரேவி திக்காகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் கிரேவி திக்காக இருக்காது, அதை பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டோம்னாக்கா நமக்கு பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. உங்கள் குக்கர் அந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு எந்த அளவுக்கு விசில் எடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானாக அடங்கி வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரெல்லாம் ப்ரெஷர்லாம் தானாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா குழஞ்சி சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம மசிச்சு விடக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். அப்போ நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். அது கூட நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போது அந்த நெய் வாசனையோட ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த பாசிப்பயிர் கிரேவியால் கடைசியாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். நமக்கு நல்லா டேஸ்டான சிம்பிளாக சுவையாக செய்யக்கூடிய புரோட்டீன் சத்து நிறைந்த பச்சை பயிர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 எடுத்து அது மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாக உள்ளவும் இந்த சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். அந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் எடுக்கும்போது புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்குல எல்லாமே நல்லா ஏறிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை கலந்து விட்டுட்டேன். இதை மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ இது நல்லா அந்த உருளைக்கிழங்கு அந்த தயிரில் நல்லா ஊறி இருக்கட்டும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குன்னா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு இதில் 3 கிராம்பு 1 பிரியாணியிலேயே 2 பிச்சுட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொறி விட்டுடலாம். இதுக்கு தாளிப்புக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், இது மட்டுமே போதுமானதாக இருக்கும். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா கலர் மாறிட்டு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதனால் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூட சேர்க்கறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்சி கப்பில் சேர்த்து அடைச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நம்ம இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த தக்காளியோட பச்சைத்தன்மை போகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் நல்லா அது தண்ணியெல்லாம் வற்றிட்டு கிரேவி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நல்லா திக்காகவே கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தா அந்த உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கிறதால வேறு எந்த விதமான தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம். தவிரவும் இது நம்ம எல்லாமே பச்சையாகவே சேர்த்துருக்கிறதால 1-5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் பச்சைத்தன்மை போகும். இப்போ பார்த்தா நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ கிரேவி இதிலே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி இருக்குது. அதனால் இதில் நான் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக பண்ணுறதால 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இது உருளைக்கிழங்கு வெந்து வரும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி அதான் உலர்ந்த வெந்தயக்கீரை நமக்கு கடைகளில் கிடைக்கும் அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ அதை கையால் அந்த மாதிரி நுணுக்கின மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வெந்தயக்கீரை சேர்த்து செய்யும்போது இந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு 1-3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டோம்னா நமக்கு உருளைக்கிழங்கு வெந்துட்டு கிரேவி ரெடி ஆகிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். விசில் நீங்கள் தூக்கி விட வேண்டாம், ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானாக ரிலீஸ் ஆகி வரட்டும். இப்போ நான் 3 விசில் விட்டுருந்தேன், ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானாக ரிலீஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஊற்றிருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி பாருங்கள் கரெக்டாக திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு திக்காக வேணுன்றதான் குறைவாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன். சப்போஸ் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சின்னா மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சமாக நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆகிடும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கிறதால நான் மறுபடியும் அடுப்பில் வைக்காமல் பொடியை நறுக்கின மல்லி இலையை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். நமக்கு நல்ல சுவையான டேஸ்டான உருளைக்கிழங்கு கிரேவி சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.